ஹலோ அமிகோஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரயூஜிங் சிமுலேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் ஜெய்ஸ்டிக் பிரேக்கர், வாங்க இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ரயூஜிங் சிமுலேட்டர் இது ஒரு நிண்டெண்டோ ஸ்விட்ச் எமுலேட்டர். இது வந்து சிமிலர் டு நம்மளுடைய யூஸு மாதிரி தான். ஸோ இந்த எமுலேட்டரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா ஸ்விட்ச் கேம்ஸையும் ப்ளே பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த எமுலேட்டருக்கான ஒரு செட்டப் கைட் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த எமுலேட்டரில் வந்து நிறையா அப்டேட்ஸ் வந்து நிறையா கேம்ஸ்லாம் வந்து ப்ளேபிளாக மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஓகே இன்னொரு டைம் ரீவிசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். முன்ன இருந்ததை விட இப்போ இந்த எமுலேட்டரில் வந்து யூஸ்வலாக விளையாட முடியாத சில கேம்ஸ் கூட இது ரன் பண்ணி கொடுக்குது. லைக் மான்ஸ்டர் ஹண்டர் ரைஸு, இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து பிளேயபிளாக இருக்குது. யூஸ்வலில் கூட இன்னும் அது அந்த அளவுக்கு பிளேயபிள் ஸ்டேட்டுக்கு போகலை. இந்த எமுலேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய RPCS3 மாதிரி ஃபேர்ம் வேர் நீங்கள் தனியாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸ்விட்ச் ஃபேர்ம் வேர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்விட்சோட ரோம்ஸ் கிடைக்கும். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மீன் டைம் எமுலேட்டருடைய வெப்சைட் லிங்க்கையும் கொடுக்குறேன். ஸோ வெப்சைட்டை டவுன்லோட் போனீங்க அப்படின்னா வந்து விண்டோஸ் கால் லினக்ஸ் தான் கேட்கும். ஸோ விண்டோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிஞ்சதும் அதுக்குள்ளே பப்ளிஷ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் எதுவுமே டிடெக்ட் பண்ணாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா டூல்ஸுக்கு போயிட்டு இன்ஸ்டால் ஃபேர்ம் வேர் ஃப்ரம் ஜிப்னு கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபேர்ம் வேரை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேர்ம் வேர் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஃபேர்ம் வேர் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நம்ம யூஸு எமுலேட்டரில் பண்ண மாதிரியே இதுக்கும் கீஸை பேஸ்ட் பண்ணோம். ஆனால் யூஸுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் டைட்டில் கீஸ், ப்ராடக்ட் கீஸ்ன்னு ரெண்டு ஃபோல்டர் வச்சு பேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த எமுலேட்டரை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ரெண்டு ஃபைல்ஸையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. உங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டேரக்டரி ஆட் பண்ண உடனே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆப்ஷனுக்கு போங்க, செட்டிங்ஸு, இங்கே வந்து உங்களுடைய கேம் டைரக்டரியை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்விட்சோட ரோம்ஸ் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே பண்ணலாம். அதுக்கடுத்து தான் இன்புட் செட்டிங்ஸு. ஸோ பிளேயர் ஒன்று கான்ஃபிகரேஷன் வந்து இங்கே வந்து கீபோர்டில் இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து கண்ட்ரோலரை போடுறோம். கண்ட்ரோலர் போட்டு ப்ரோ கண்ட்ரோலர்னு செட் பண்ணிட்டு நம்ம வேணுங்கிற மாதிரி கீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் செட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு கீஸை செட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கீஸை செட் பண்ணும்போது வந்துட்டு கீரை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு டைரக்ஷன்லேயும் நீங்கள் மூவ் பண்ணணும், லெஃப்ட்டு அண்ட் அப்பு. ஸோ அப்படி மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கீஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கீரை வந்து செட் பண்ணிக்கும். தென் ட்ரிகர்ஸ் எல்லு ஆறு ZL ZR மோஷன் கண்ட்ரோலெல்லாம் நமக்கு கிடையாது. ஸோ அதனால் அது எதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ மைனஸ் ப்ளஸுக்கு வந்து ஸ்டார்ட்டையும் செலக்டையும் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. எவ்வளோதான் வந்து இதுடைய ஆப்ஷன். இந்த இந்த எமுலேட்டரில் வந்து இவங்க டேரெக்டாக மவுஸ் ஆக்சஸும் வச்சுருக்காங்க. அது நமக்கு தேவைன்னா வச்சுக்கலாம். தென் சிஸ்டமில் போயிட்டு டைம் ஜோன் வந்து யூஎஸ்ஏல இருக்கும். நீங்கள் அப்படியே செட் பண்ணுறதா பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீஜனுக்கு மாற்றுறது அப்படின்னா மாற்றிக்கலாம். இதை வந்து அனிமல் கிராசிங் மாதிரியான கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நமக்கு இது பெருசாக யூஸ் கிடையாது. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ். ஸோ கிராஃபிக்ஸ் ஆனிசெரோபிக் ஃபில்டர் ஆட்டோவில் இருக்கும், ஷேடர் கேட்ச் எனேபிளில் இருக்கட்டும். நேட்டிவ் வந்து 1080p, ஈவன் தோ நீங்கள் அதை ஸ்கேல் பண்ணி 2K 4K ரெசல்யூஷனில் ஆட முடியும். தென் அதுக்கப்புறமா வந்து பேக்எண்ட் த்ரெட்டிங் வந்து ஆட்டோலியே இருக்கட்டும். ஸோ அது இதுக்கும் நமக்கு தேவையில்லை. அண்ட் டெவலப்பர் ஆப்ஷன் வந்து நமக்கு தேவை கிடையாது. தென் லாகிங்லேயும் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க. இவ்வளோ தான் இதில் நம்ம பண்ண வேண்டிய செட்டிங்ஸ். இந்த எமுலேட்டர் ரொம்பவே சின்ன எமுலேட்டர்ஸ், அதாவது வந்து யூஸ் அளவுக்கு கூட இதில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுற விஷயம் இருக்காது. இதில் அதில் இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபேர்ம்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது. யூஸு பொறுத்த வரைக்கும் வரும்போது ஃபேர்ம்வேர் பில்ட்னா வந்துடும், ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ நம்ம தான் வந்து மேனுவலாக வந்து ஃபேர்ம் வேரை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் மான்ஸ்டர் ஹண்டர் ரைஸ் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஷேடர் பில்டிங் வந்து காட்டும். ஸோ எவ்வளோ ஷேடர்ஸ்க்கு எவ்வளோ வந்து லோட் ஆகுது அப்படின்னு சொல்லி.
ஸோ விசிங்க் வந்து இதில் இருக்குது. அதை போக நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் போடுறது அப்படின்னா என்டர் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா கேம் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு போயிடும். பட் இப்போதைக்கு வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் போக போகிறதில்ல, ஜஸ்ட் இப்படியே விட்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா இன்னும் யூஸ் எமுலேட்டர்லேயே வந்து அந்தளவுக்கு ரன் ஆகலை. ஆனால் இந்த எமுலேட்டரில் வந்து யூ கேன் ப்ளே மல்டி பிளேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் இன்னும் மல்டி பிளேயர் வந்து டெஸ்ட் பண்ணலை. ஸோ ஒன்ஸ் அதை நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு வந்து ரிலையபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகிடுச்சு. ஆர்இ இன்ஜின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன ரெசல்யூஷனில் இருக்குது, ஐ மீன் என்ன ரேஷியோவில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ எஃபிஎஸில் இந்த கேம் ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்டு ஜிபியூ என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஏ சில கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸுவை விட ரயூஜிங்ஸில் வந்து ரொம்பவே நல்லா ரன் ஆகும். அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது வந்து மான்ஸ்டர் ஹண்டர் ரைஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதுனே சொல்லலாம். அதாவது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த கேம் வந்து அதுக்குள்ளே இந்த அளவுக்கு வந்து இதில் பிளேயபிள் ஆகுமா அப்படின்னு. ஸோ இதில் ஆல்ரெடி நான் கொஞ்சம் விளையாடி வச்சு சேவ் ஃபீலின்னு உள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இருக்குது, நம்ம வச்சு அதே பேரில் அப்படியே இருக்கு அந்த கேரக்டர். ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 30 FPSல் போயிட்டுருக்கு. ஸோ இதோடைய கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 30 FPS வரைக்கும் போகும். ஸோ ஷேடர் கம்பைலாக கேம் வந்து ஸ்பீட் ஆகும். ஸோ டெம்ப் ஃபைல்ஸ் கிளியர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பில்ட் பண்ணி வச்சுருந்த ஷேடர்ஸ் எல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் உள்ளே வந்ததால் எல்லா ஷேடர்ஸும் பில்ட் ஆகிருக்கு. ஸோ இது போக இந்த கேம்ஸுக்கு மாட்ஸும் இருக்கும். ஸோ மாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமுலேட்டர்ஸ்க்கான செப்பரேட் மாட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு மாட்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் மாட்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறேன். ஸோ என்னென்ன கேம்ஸுக்கு என்னென்ன மாட்ஸ் இருக்குது, அந்த மாட்ஸ் போட்டால் எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் மான்ஸ்டர் ஹண்டருடைய ஒரு ஃபேனாக இருந்தீங்க, இதோடைய கேம்ஸ் ஆடி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் கிவ் தி சிமுலேட்டர் ஒரு சான்ஸ். அண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து எந்தெந்த இமுலேட்டருக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ உங்களுக்காக இன்னொருக்கா வந்து நம்ம ரயூஜிங்ஸோடைய சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரயூஜிங் சிமுலேட்டர் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ மினிமமாக இந்த இமுலேட்டரில் நீங்கள் இந்த கேம்ஸை ரன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கைஸ் நீட் அ 6-core ப்ராசஸர். ஸோ i7-உடைய 3rd-gen மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு, AMD-உடைய FX i350. ஏன் வந்து ப்ராசரை பொறுத்த வரைக்கும் AMD-உடைய அதை வந்து ஹையர் அண்ட் எப்போவுமே கேட்குறாங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து இன்டெலை விட AMD வந்து கோர்ஸ் அதிகமாக இருக்கிறதாலையும் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இமுலேட்டர் வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராசஸர் எல்லாமே வந்து லைக் RPCS3 வந்து இன்டெலை விட ரைசனில் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் ஆகும். ரீசன் என்னென்னா சிபியூ ஆர்கிடெக்சர் தான். ஸோ அதனால தான் வந்து அதிகமாக வந்து ரைசனை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ AMD சைடு வந்து இதில் FX i350 கேட்டிருக்காங்க. ஈவன் தோ நீங்கள் FX6300 வச்சுருந்தா கூட யூ கைஸ் கேன் டெஃபினெட்லி ரன் தி சிமுலேட்டர் அண்ட் த கேம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ரயூஜிங்ஸுடைய சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட். இதில் மெயினாக வந்து மான்ஸ்டர் ஹைட் அண்டர் ரைஸுக்காகவே போட்டிருக்காங்க. ஸோ உங்களை யாராவதுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்பெக் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ மீண்டும் உங்களை அடுத்து இன்னொரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜாய்ஸ்டிக் பிரேக்கர். பை பாய், டேக் கேர் கைஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம், அப்புறம் பாட்காஸ்டுடைய ஸ்பாட்டிஃபை லிங்க், ஆப்பிள் பாட்காஸ்ட் லிங்க், கூகுள் பாட்காஸ்ட் லிங்க், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாத்துலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய், டேக் கேர்.